ஹாய் கைஸ், இன்னிலேருந்து நம்ம ஒரு புது ஸ்கூல் ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக பார்க்க பார்க்க உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சிடும். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு. சரி வாங்க, இன்றைக்கி இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பாட்டை பார்த்துடலாம். இது 2006 நடக்கிற கதை. ஓப்பனிங் சீனில் ஒரு ஸ்கூலில் ப்ரேயர் நடந்துட்டுருக்கு. அதை நானும் எட்டி பார்த்துட்டு ஓடி வந்து நின்றுக்கிட்டேன். டே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, கூடவே பொசிக்க ஆரம்பிச்சிருச்சுட்டாங்க. கவலையப்படாத, போகிறோம், ஸ்பீச் கொடுக்குறோம், வரோம், தட்டி தூக்கிடலாம், எதுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ரூயி கிட்ட, மச்சான் ஸ்பீச்சுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டியா, ஸ்கிரிப்டெல்லாம் ரெடியாக வச்சிருக்கேன், எங்கே காட்டு அப்படிங்க. நானா அவனுக்கு அதெல்லாம் தேவையே இல்லைடாங்கவும் அவனும் கம்முன்னு திரும்பிட்டான். இப்போ நாலாவது ஒரு கேரக்டர் வந்து உட்காருது, இவனோட பேரு செங்கு. மச்சான் எப்படி ஹேர் ஸ்டைல் பாரு அப்படிங்கவும் ரூயி ரெஸ்பான்ஸே பண்ணல, இப்படிக்கா திரும்பி உட்காந்துக்கிட்டான். போடடே அப்படின்னு சொல்லிட்டு செங்கு கீழே உட்காந்துட்டு இருக்க ஷவ்ஷோ கிட்ட வந்து, ஏய் பக்கா மாசம் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அவளுமே திரும்பி பார்த்துட்டு திரும்பிக்கிட்டா. எடுத்ததும் அஞ்சு பேரை டக் டக்குன்னு சொன்னதால உங்களுக்கு புரியாம இருக்கும். டிராமா பார்க்க பார்க்க உங்களுக்கே செட் ஆயிடும். இப்ப செங்கு ஷவ்ஷோட்ட, கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா முடியுங்கவும், ஷவ்ஷோ உண்மையாவாடா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழுதுட்டு கேட்கிறா. கனவுல மட்டும்தான், சத்தியமா உன்னால அது முடியவே முடியாதுன்ட்டான். அப்போ எல்லாம் போச்சா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு திரும்பிக்க, ஷவ்ஷோ உன்னோட பயத்தை விட்ட எல்லாம் நார்மல் ஆயிடும், எங்க என்னோட சேர்ந்து பெருமூச்சு விட பாக்கலாம்னு சொல்லிட்டு பிரீத் இன் பிரீத் அவுட் ஒட்டுக்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நானும் டைம் ஆயிடுச்சு வாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடு. எல்லா பசங்களும் எழுந்து போயிட்டாங்க, இவன் இன்னும் கனவு கண்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லைனா வந்து நின்றுட்டு, சரி பக்காவா ஏதோ பெருசா பேச போறாங்கன்னு பார்த்தா, மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே அண்ட் என்னோட கிளாஸ்மேட்ஸ்களே, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு குப்புற விழுந்துட்டு இருக்காங்க. என்னடா காரணமேலும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தா, இப்பதான் அதனோட காரணத்தை காட்டுறாங்க. நம்ம செங்க வீட்டுல உட்காந்துட்டு ஏதோ வெல்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இது இவனே கண்டுபிடிச்சு ஏதோ செஞ்சு வச்சிருக்கான். அது ஏ அப்படிங்கிற ஒரு சவுண்டை போட்டதும் ரைம்ஸ் பாட ஆரம்பிச்சிருச்சு. சோ இதுதான் இவனோட கண்டுபிடிப்பு. சே, நான் எவ்வளவு பெரிய மேத, என் அம்மா அப்பா எல்லாம் என்ன பெத்ததுக்கு எவ்வளவு பெருமை போடணும்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பீத்திட்டு உட்காந்துட்டு இருக்கேன். கரெக்டா ஷவ்ஷோ வந்து, எங்கடா புக்கு காணும் அப்படின்னு சொல்லிட்டு இது தேடிட்டு இருக்கா. நாய்க்கு பக்கத்துல இருக்கு பாரு அப்படிங்கவும் எடுத்துட்டு போனவன் காலம் மிதிச்சிட்டா. அவன் வழியில ஏன்னு கத்துனதும் அவன் கண்டுபிடிப்பு பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இதுன்னு அவன் ஆச்சரியமா பாக்க, என் பாட்டிக்காக பண்ண எப்படி சூப்பரா இருக்கல அப்படின்ட்டு இருக்கான். உன் பாட்டிக்கா கொடுக்க போற பார்த்தா கழுத மாதிரி இருக்கேன்டா. கழுதையா, குதிரடி, குதிரை, இது பார்த்தா உனக்கு எந்த ஆங்கிள் கழுத மாதிரி தெரியுது. என்னோட எமோஷனல் லவ் எல்லாத்தையும் கலந்தடிச்சு இதை உருவாக்கி வச்சிருக்கேன். இது நான் உனக்கு தான் கொடுக்க போறேன்னு சொல்ல வரதுக்குள்ளேயே உனக்கு சுத்தமா டேஸ்டே இல்லடா. எப்படி இதை நீ இப்படி சொல்லலாம், உனக்கு தான் சுத்தமா டேஸ்டே இல்லைன்னு சொல்ல. என்ன நம்புச்சிங், நாளைக்கு மதர்ஸ் டேங்கிறதால உன் அம்மாக்கு இது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, தயவு செஞ்சு அவங்கள ஃப்ரீயா விட்டுருன்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிப்புலயே நட்ஸ் வச்சு ஒடிச்சிட்டு, இதை நல்லா சாப்பிடு, உன் பிரெயினுக்கு ரொம்ப நல்லதுன்ட்டு போறா. இவன் கடுப்பாய் கத்திட்டு அந்த நட்ஸ் தான் தின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்து பிரேக்ஃபாஸ்ட் இவங்க எல்லாரும் ஒரு கடையில உட்காந்து சாப்பிடுவாங்க போல. லின்னு நானா இவன் மூணு பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த கடை நானாவோட வீட்டு கடை போல என்னங்கிறது கரெக்டா தெரியல. அடுத்த நாலாவதால ரூயி சொங்கி மாதிரி வந்து இவங்களோட ஜாயின் பண்றான். சரி எல்லாரும் கேதர் ஆயிட்டோம், அதனால நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, நம்ம ஷவ்ஷோவுக்கு பர்த்டே வரப்போகுதுங்க, டீ அப்போ கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு கேட்குறான். செங்கு இல்லைன்னு கத்த, இல்லைங்கிறதுக்கு எதுக்கு உனக்கு கத்தல், வாய்ஸை டவுன் பண்ணு. நம்ம ஷவ்ஷோ பர்த்டேவை ஒன்னா செலிப்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், யாருக்கு என்ன ஐடியா இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க. அங்கவும் செங்கு அதுக்கும் இல்லைன்னு கத்துறான். டீ தெரிலன்னா வாயை மூட்டிருடா, எதுக்குடா சும்மா இல்லை இல்லைன்னு கத்திட்டு இருக்க. எனக்குமே தெரில, அது வேற விஷயம் விடு. ரூயி உன் மண்டையில் ஏதாச்சும் பல் பெரியதான்னு சொல்லிட்டு கேட்க, அவன் பார்வையிலேயே சரி வேணாம் விடுன்ட்டா. இப்படி ஒருத்தனுக்கு ஒரு ஐடியா வரல இல்லையா, ஸோ நானே ஐடியாக்குள்ள இறங்குறேன் இருக்கா. கட் பண்ணா நம்ம ஷவ்ஷோட்ட வந்து, உனக்கு ரீசெண்டாக ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இருக்கு, எனக்கு இருக்கு, நல்லா படிச்சு பிளேஸ்மெண்ட்ல எப்படியோ செலக்ட் ஆயிருங்கிற மாதிரி இவ அதை பத்தி கனவு கண்டு பேச ஆரம்பிச்சிட்டா. ஐயோ நீ இப்ப குவிஸ்ல கலந்த மாதிரி பேசிட்டு இருக்க, நிறுத்து நிறுத்து, உன் அடி மனசுல இருந்து ஆசைப்படுற ஏதாச்சும் விஷயம் இருக்கான்னு கேட்க. ஆனா திரும்பவும் படிப்பு புராணத்தை தான் பாடுறா. சரி ரைட்டு, விடு விடு, பா பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்ப கட் பண்ணி நாலு பேரும் ஒன்னா உட்காந்துட்டு என்ன பிடிக்குனே தெரியலான்னு சொல்லிட்டு புலம்ப. அப்பதான் லின்னுக்கு ஒரு உதயம் வருது. நான் கண்டுபிடிச்சிட்டேன், சௌஷாவுக்கு ஃபைவ் ஒர்க்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அப்போ ஃபைவ் ஒர்க்ஸோட நிறைய பலூன்ஸோட கேக் வச்சு செலிப்ரேட் பண்ணிருவோங்கிறான். டேய் செம்ம மாசுடான்னு சொல்லிட்டு நானே சொல்லிட்டு இருக்கா. அதுபடி நம்ம ரூயை தான் போய் ஃபைவ் ஒர்க்ஸ் வாங்கணும். சோ அவனும் வாங்க, 86 யோனுங்கிறாங்க. இப்ப என்ன நியூ இயரா வருது, ஃபைவ் ஒர்க்ஸ்ல சும்மா தானே கிடக்கு, 40 அந்த தருவேன் சொல்லிட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு போறான். அடுத்த நானா அவ ஒரு பெரிய பேனரை கிரியேட் பண்ணிட்டு அப்படியே நான் கேக்கையும் ரெடி பண்ணிப்பேங்கிறான். லின்னு பலூனை கொண்டு வரது ஏன் பொறுப்புட்டான். சோ இப்படி மொத்தத்தையும் கொண்டு வந்து ஆக்டிவிட்டி ரூம்ல வச்சு செலிப்ரேட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்றாங்க. அதுபடி மொத்தத்தையும் ஆக்டிவிட்டி ரூம்லயே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. செங்கு மட்டும், நான் இதுல தலையிடாம இருக்கிறத நல்லதுன்னு நினைக்கிறேன் போயிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஷவ்ஷோவை காட்டுறாங்க. இவ ஏதோ இங்கிலீஷ் கான்டெஸ்ட்க்கு வந்து கலந்துக்க போறா போல. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பையன் வந்து, எப்படி இருந்தாலும் வின் பண்ண போறது நான் தான், நீ எதுக்கு கஷ்டப்பட்டு இருக்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருங்கிறான். நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கியமா அப்படிங்கறது கேட்க, நான் எல்லாம் ரிலாக்ஸா தான் இருப்பேன், அதுக்குதான் இந்த பாட்டு கேட்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல ஒரு ஃபேமஸான சிங்கர் இருப்பாரு போல அந்த கேசட்டை கொடுத்து, இதை பாரு கடனுக்கு தான் கொடுக்கறேன்ட்டு போறான். இவரு பிடிக்காத ஆள் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு இவ்வளவு எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டா. அப்படி
ஆன்லைன்லேயே கட் பண்ணால் இவங்களுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்திட்டுருக்கு. நம்ம ஷவ் ஜெங்கெல்லாம் சூப்பராக எழுதிட்டுருக்காங்க. லென்னா கிட்ட திரும்ப இவ்வளோ ஆப்பிள் ஆரஞ்சு எனக்கு பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எடுக்க இன்னும் ஒன்றும் தெரிலன்னு முழிச்சிட்ருக்கா. ஸோ இப்படி எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கேன், ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் வீடு தூக்கி போடுறான். ஏதோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு டீச்சர் கண்டுபிடிச்சி திரும்ப அந்த பொண்ணை இதை தெரிஞ்சுக்கிட்டு அலங்காப்பில் நழுவிட ஒன்றும் தெரியாத நம்ம செங்கு உண்மையாகவே பேன் அவன் கீழே போட்டு அதை எடுக்க கூணிய டீச்சர் பிடிச்சிட்டாரு. இவனும் நான் சீட் பண்ணலன்னு சொல்கிறான், ஆனாலும் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. முதல்லேருந்து எழுதுன்னு பேப்பர் கொடுத்துட்ருக்காரு. அப்போது பிரின்சிபல் வந்து வரப்போகிற ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்காக பேரண்ட்ஸ் சில பொருளெல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க, அதையெல்லாம் நீ ஆக்டிவிட்டி ரூமில் வச்சுடு அப்படிங்கிறத சொல்லிட்டு போவேன். இவங்க அந்த ரூமில் தானே கேக்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ உடனே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம செங்கி எழுந்து ஆக்டிவிட்டி ரூம்லேருந்து அதை எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் ரூமில் வைக்கிறான். ஆனால் இவனுக்கு தெரியல அங்கே ஒரு பூத கண்ணாடி இருக்குது, அது மூலமாக சூரிய ஒளி பட்டு இவங்க வச்ச பட்டாஸ் மேலே பட்டுட்ருக்கு. இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சதும் லென்னு நானா கிட்ட ஷவ் ஷவ் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போவேன். உள்ளே போய் பார்த்தா கோழியெல்லாம் கிடக்கு. நம்ம செங்கு தான் எடுத்து மாற்றிட்டான் இல்லையா, அது இவனுக்கு தெரியல. நம்ம கேக்கியெல்லாம் கோழி தின்றுச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். செங்க வந்து போட்டு வாட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். சரி, இப்போ மூணு பேரும் இவங்க ஸ்டோர் ரூமுக்கு கிளம்புறாங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. எனக்கு எங்கேயோ பட்டா சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சுடா இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு லென்ன எக்ஸ்ட்ரா பிட் போட டீ உருமிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான். இங்கே ஷவ் ஷவா நன்னா தான் கூப்பிட்டு வந்துட்டுருக்கா. என்ன அங்கே புகையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளையும் எழுத்துட்டு வேகமாக ஓடி வந்து பார்க்க நம்ம பையன் தான் வெளியே ஓடி வந்து வந்துடாது வந்துடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே ஓடிட்டுருக்கான். தண்ணிடப்பா எல்லாத்தையும் லைனாக எடுத்துகிட்டு போவேன். ஐயோ பட்டாசு வெடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ள பூந்து சவு சவு சட்டையை கழட்டி எல்லா நெருப்பையும் அணைச்சிட்டு இருக்கா. ஐயோ என் கண்ணாடின்னு ஒருத்தன் கத்த, ஐயோ என் பேக் பேர்ன் ஆயிடுச்சுன்னு கத்திட்டு இருக்கான். ஸோ இப்படி எல்லாம் அணைச்சிக்கிட்டு கேக்கையும் காலி பண்ணி விட்டாங்க. இப்போ கட் பண்ணா மொத்தம் அஞ்சு பேரும் பிரின்சிபல் ரூம் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. என்ன வேலை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சார் கேட்க, சார் நாங்கள் நல்லதானே சார் பண்ணியிருக்கோம், இது எங்களோட வேலை தானே சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ற இவளுக்கு ஒன்றும் தெரியல. என்ன என்ன வாய் இருக்குன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா, எதுக்கு ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்களாமா, எதுக்கு ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தீங்களாமான்னு சொல்லிட்டு கத்துறாரு. சார் ஸ்டோர் ரூம்ல தானே சார் வச்சோங்க, வேற எங்க ராசாக்கு எரிக்கணுமோமான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. சார் அது வெடிச்சிரும்னு எனக்கு தெரியாது சார் சொல்லிட்டு எங்க சொல்ல, வெடிக்கிறதுக்காக தானே வாங்குறீங்க, அது எதுக்குள்ள ஸ்கூலுக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கத்துறாரு. இப்பதான் நம்ம ஷவ்ஷவுக்கே தெரிய வருது. பாரு பாரு மூஞ்ச பாரு ட்ரெஸ் பாரு எப்படி ஆயிருக்குன்னு. லக்கிலே ஒன்றும் நடக்கல, ஏதாவது நடந்திருந்தா என்ன ஆயிருக்கிறது. ஒழுங்கு அப்பாலஜி லெட்டர் எழுதி ஃப்ரைடே நடக்க போற ப்ரேயர்ல எல்லாரும் முன்னாடி அப்பளிச்சு கேட்கணும்னு இருக்காரு. இப்போ வெளியே வந்த ஹீரோயின், எனக்காக இதை பண்ணணும் மட்டும் சொல்லிடாதீங்கடிங்க மச்சான், உனக்காக தான் பண்ணுன்னு இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு எப்பேற்பட்ட ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இதுக்காக தான் எல்லாரும் முன்னாடி எனக்கு ப்ரேயர்ல சாரி கேட்டிருக்காங்க. தி நைட் செலிப்ரேட் பண்றதுக்காக லின்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எப்போ என்ன இவ்வளவு சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப ரூயி தலையெல்லாம் அலசிட்டு இருக்கான். செங்க கை கழுவிட்டு ரூயி ஏதாச்சும் காசு கீது வச்சிருக்கியாடாங்க, ரெண்டு யான் வச்சிருக்கானதும் பாக்கெட்ல விட்டு ரெண்டு ரூபாய் தூக்கிட்டு ஓடிய போயிட்டான். இந்த பக்கமா ஷவ் ஷவ் நானும் உட்காந்துட்டு இருக்கேன். இவனுக்கு எதுவும் சர்ப்ரைஸா மறைச்சலா கொண்டு வரானுங்க. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு பாடிக்கிட்டே வந்து இங்க ஊதியன அப்படிங்கவும் இருக்கிற காசை வச்சு ஒரு கேண்டிலும் ஐஸும் வாங்கியிருக்காங்க. அவளும் அதை அணைச்சிட்டு இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வசனம் பேச செங்க புடிக்கி தின்ட்டுருக்கா. டே நான் ஒன்றும் கடிக்கவே இல்லைடாங்க, மெல்ட் ஆயிரும்ல அதான் அப்படின்ட்டு இவங்க ரெடி பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே செம்ம ஃபன்னாக ஹாப்பியாக இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பர்த்டேவை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு காசு போனாலும் தேவையில்லை, இது மாதிரி நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே போதுங்கிறதுக்கான அடையாளம் தான் இது. இப்போ முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ செங்கு சோஷோட்ட உனக்கு இன்னும் பர்த்டே கிஃப்ட் கொடுக்கல இல்லைங்க, எனக்கு இதே பெரிய விஷயம் போதுன்ட்டுருக்கா, பத்தாது இன்னும் வேணும்னு சொல்லிட்டு இவன் பார்த்து பார்த்து செஞ்ச இவனோட கண்டுபிடிப்பை எடுத்து கொடுத்துட்டு உனக்கு தான் இது பர்ஃபெக்டாக சூட் ஆகும்னு சொல்லிட்டு போவேன். டே செங்க அப்படி சொல்லிட்டு இவன் கத்துறா. திரும்பி ஒரு லுக்கை விட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டே ஃபர்ஸ்ட் இல்லைன்னு இவன் தான் எங்கள் டவுன்லேயே ரெண்டாவது பாப்புலரான பையன், எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பான். அடுத்த செங்கு ஸ்கூல்லையே டாப் ஸ்டூடெண்ட்டு, ஐக்யூ ஜாஸ்தி ஆனால் இக்யூ ரொம்ப லோ. இவன் எப்போ பாரு என்னையும் இவங்க அம்மாவையும் பிடிச்சிக்கிட்டு சாவடிக்கிறதே குறியாயிருப்பான். அடுத்து நானா இவளை டிஸ்கிரைபே பண்ண முடியாது, இவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கான புள்ள, என்னோட ஃபேவரட்டும் கூட. அடுத்து ரூயி கனவுலையே முக்காவாசி வாழ்க்கையை ஓட்டுறவன், சோம்பேறி பையன். அடுத்து நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் புத்திசாலி போன மாதிரி இருப்பேன், என்னதான் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். பார்த்தா அந்த ஃபேமஸான சிங்கரோட கேசட்டை ஒரு பையன் கொடுத்துட்டு போயிருப்பான் இல்லையா, அந்த கேசட்டு நெருப்புல பாதி எரிஞ்சு அந்த ஸ்டோர் ரூம்ல கிடக்கு. இவ அதை அவளோட யூனிஃபார்ம் பாக்கெட் குள்ள தானே வச்சிருப்பா. நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கும் போது உள்ள வச்சிருக்க பொருளையே மறந்து போய் தண்ணியில முக்கியத தீயவே எரிச்சிருப்பா, அதனாலதான் இப்போ அது அந்த இடத்துல இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே செங்கு அப்படியே தூக்க வெறியில எந்திரிக்கிறான். ரூயி ரூயின் யாரோ கத்திர சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. அப்படியே மேலமா எழுந்து வந்து கதவு ஓபன் பண்றான். இது ரூயோட வீடு, இவருதான் ரூயோட அப்பா சிங்கிள் ஃபாதர் போல. செங்கு நீயா, சரி எங்கப்பா ரூயி
பையன் காணும் அப்படிங்க. தோ அங்கதாப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, பயபுள்ள பெட்டை விட்டு கீழெல்லாம் தூங்கிட்டு இருக்கு. அடுத்து இந்த பக்கம் நம்ம சௌசவோ பிக்கப் பண்றதுக்காக லின்னும் நானாவும் நின்றுட்டு இருக்காங்க. சௌசவோட அம்மா வந்து ஒரு நிமிஷம் இருப்பா, இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துருவா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செங்கோட அம்மா இவங்க, நானா அந்த செங்க பையனே நைட்டு வரல, எங்கம்மா போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கவலையப்படாதீங்க, இன்னொரு மூணு நாள்ல வந்துருவாங்கவும், லின்னு தயவு செஞ்சு என் மகனா வந்திருப்பான், கோபப்பட்டு செத்துருவோம் போல சீக்கிரங்கிறாங்க, கவலையப்படாதீங்கம்மா வந்துடுறேன் இருக்கான். அடுத்து நம்ம சௌசவும் வர மூணு பேரும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் ரூயோட அப்பாவை காட்டுறாங்க. ஒரு லேடி இவருக்கு ரூட் வீடு போல என்னங்கிறது கரெக்டா தெரியல, உள்ள இருந்து பசங்க வந்ததும் நான் போறேன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதத்தோட சைக்கிள ஓடிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செங்கோ ரூயையும் ஒரு கேசட் கடைக்கு வந்து அவங்க இங்க கேசட் எல்லாம் வாங்குவாங்க போல, அந்த காலத்துல வாக்மேன் போட்டு கேட்பாங்க இல்லையா, சோ அதுக்காக அவனோட ஃபேவரட் ஏதோ ஒன்னு ஒரு கேசட்டை வாங்குறான். அப்போ அவங்க நின்று இருக்கவங்க வந்துட்டு ஜேங்கிற ஒரு ஃபேமஸான சிங்கர் வந்துட்டு புது ஆல்பம் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு அவர் பேரு கேட்டாலே பிடிக்காது போல, சரி எவ்வளவுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். அவரு ஒன்னே முப்பதாரியான்னுங்கிறாரு, சரி தண்டத்துக்கு குடுக்கறங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். ரூயே அவனுக்கும் ஒன்னு எடுத்துட்டு முப்பதியான் அவ்வளவுதான் தர முடியுங்கிறான். தென் கட் பண்ணி கிளாஸ்ல காட்டுறாங்க. இப்ப இவங்களை வந்துட்டு கிளாஸ் பிரிச்சு விட்டுட்டாங்க. இந்த சாய்ஸாரே தான் எனக்கு வருவாரான்னு சொல்லிட்டு என்னா, வாடா போலாம், கவலைப்படாத, நான் பிரேக்ல வந்து உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு லின்ன கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. கண்டிப்பா செங்கல்லாம் நம்ம கிளாஸே இருக்க மாட்டாங்கிற மாதிரி இவன் புலம்பிட்டே வந்து பாக்க, கிளாஸ் டென்ல செங்க உட்காந்துட்டு இருக்கான், ஏன்னா அவன் படிப்பிச்சாச்சு எப்படி இங்க வந்தா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம்ல வந்தா எழுதவே இல்ல, பாதியில குடுத்துட்டு போயிருப்பான்ல, அதனாலதான் போல. தென் பக்கத்து கிளாஸ்ல நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா கொண்டுகிட்டு இருக்கா. இப்ப பிரேக்ல என்னன்னா ரெண்டு ட்ரிங்கை வாங்குறா. இதை நேரா கொண்டு வந்து ஒன்னு சென்கிட்டையும் இன்னொன்னு ரூயக்கிட்டையும் குடுக்கறா. என்ன வேலை வேணும்னு சொல்லிட்டு இப்படி குடுக்கறியான்னு சொல்லிட்டு செங்கு கேட்க, சச்ச நான் போய் அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுவேனா, சும்மா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதான் வாங்கி கொடுத்தன்ட்டு இருக்கா. நானாக்கு நம்ம ரூயை பிடிச்சிருக்கு போல, அதனாலதான் இப்படி பண்றா. ஆமா செங்கு, எப்படிரா நீ இப்படி லாஸ்ட்ல வந்த, பொண்ணு டைம் எக்ஸாம் எழுதலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கரெக்டா லேன்னு ஓடி வந்து சார் உன்னை கூப்பிடுறாருடாங்கவும் செங்கு எழுந்து போயிட்டான். இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த நெருப்பணிச்சதுல இவரோட யூனிஃபார்ம் போயிடுச்சு, அதனால எனக்கு இன்னொரு யூனிஃபார்ம் வேணும்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. நம்ம ரூயோட அப்பாவை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு லேடி ட்ரை பண்ணாங்க இல்லையா, அவங்க இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க டீச்சர் தான். சோ இப்போ சாரு நம்ம ஹீரோவை பிடிச்சி கூட்டு வந்து பாருங்க மேம், இவனுக்கு இன்னொரு இங்கிலீஷ் டெஸ்ட் வைங்க, இவன் எப்பவுமே டாப்பா வருவான், யாரோ சீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டாங்க, அதனால கடைசி கிளாஸ்ல போய் உட்காந்துட்டு இருக்கா, திரும்ப டெஸ்ட் வைக்கணும்னு இருக்காங்க. டே நீ பிளாங்க் சீட்டை கொடுத்துட்டு போனப்பவே நான் உன்னை பனிஷ் பண்ணிருக்கணும், விட்டு வச்சிருக்கலாம் ஏன் தப்புன்னு சொல்லி டீச்சர் சொல்ல, டக்குன்னு அவங்க நெஞ்சு பிடிச்சிக்க, மேம் அப்ப நான் போவா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பாக்குறேன். இப்ப போனா நீ தான் சீட் பண்ணனும் ஒத்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப சௌசவுமே செங்க கிட்ட சொல்றா, இவ்வளவு நல்லா படிக்கிற பையன் கடைசி கிளாஸ்ல இருந்தா உனக்கு தாண்டா அஃபெக்ட் ஆகும், நீ ஒழுங்கா ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கறது சொல்ல, ஏன் உனக்கு நானும் வேணுமா, என் கூட சேர்ந்து நீ இருக்கணுமான்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா ஆமா உன்னோட இருந்தா எனக்கும் நல்லா இருக்கும், நீயும் வந்துடுடாங்கிறா. அப்படி நான் திங்க் பண்றேன் அப்படி சொல்லிட்டு போவேன். கரெக்டா டேப் கொடுத்த பையன் வரான். எப்படி இருந்தது கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எப்பதான் ஞாபகம் வருது, அது அந்த நெருப்புல எல்லாம் போட்டோம், என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, சரி கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் எனக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்ப இவ படு வேகமா வீட்டுக்கு வந்து, மா என்னோட ட்ரெஸ் துவச்சிட்டீங்களா, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஓ துவச்சிடமா, ஆனா ஒண்ணு பண்ணிட்டமா அப்படிங்கிறாங்க. ஐயோ என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து பாக்க, அதுல பாக்கெட் ஓட்டையாய் கிடக்கு. சரி பாக்கெட் தான் ஓட்டையாயிடுச்சு பரவாயில்ல, இது ஒரு பெரிய விஷயம் இல்லங்க. அட நான் இந்த ட்ரெஸ் சொல்லல, உன்னோட ஒயிட் ட்ரெஸ்ல கரை புடிச்சுக்கிச்சா, அதான் நான் இப்படி மாத்திட்டேன் இருக்காங்க. என்ன பண்றது, மாத்தியாச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது, சரிமா நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு என் யூனிஃபார்ம்ல இருந்து ஏதாச்சும் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இல்ல என்ன வாஷ் பண்ணும்போது அது எம்டியா தான் இருந்தது அப்படிங்கறத சொல்றாங்க. சரி என்ன பண்றது, புதுசாவே வாங்கிடுவோம் சொல்லிட்டு மொத்த ஒரே சுத்தி பார்த்தாச்சும் ஒன்னும் கிடைக்கல. இப்படி கிடைக்கலையாச்சு என்ன பண்றது, நீ அவனுக்கு சிவனின் காசையே கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம நானா சொல்ல, அவங்க கிட்ட என்னால இப்படி எல்லாம் கொடுக்கவே முடியாதுன்னு இருக்கா. சரி வா அப்ப போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எழுத்துட்டு போயிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் செங்கு இப்பதான் வீட்டுக்கே வரான், அம்மா ரெடியா தொடக்கட்டையோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க அடிக்கிறதுக்கு. அப்படியே மெல்லமா எஸ் ஆயிலான்னு பார்த்தா கரெக்டா அவங்க தூங்கி விழுந்து எழுந்துட்டாங்க. நில்றா நில்றான்னு சொல்லிட்டு துரத்து அவனும் விழுந்தடிச்சு ஓடி போய் எப்படியோ ரூம் லாக் பண்ணிட்டான். அடிக்கலன்னா என்னடா திட்டுவன் சொல்லிட்டு அம்மா அங்கிருந்து பொன் வார்த்தைகளா விட, இது என் காதுல விழுந்ததானேன்னு சொல்லிட்டு ஹெட்செட்டை மாட்டிட்டு படுத்துட்டான். அதுக்கப்புறம் அவன் படிச்சுட்டு இருக்கும் போது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வரா. இந்தப்பா நீ எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு செங்கு பார்ட்டி ஃபுட்டை கொடுத்துட்டு போறாங்க. சரி என்னத்தை தேடிங்க வந்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு செங்கு கேட்க, நானா ரேவோட டேப் இருக்கா அப்படிங்கறத தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா, அதெல்லாம் மனுஷ பாப்பானா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இப்போ என்னதான் பண்றதுங்கிற மாதிரி சோகமா உட்காந்துக்கிட்டா. எதுக்கு நீ இவ்வளவு சுகமா இருந்துட்டு இருக்க, கவலைப்படாத படிச்சு எக்ஸாம் எழுதி உன்னோட கிளாஸ்க்கே வந்துடுறேன் இருக்கான். அப்போ நானா கால் பண்ணி நாளைக்கு ஆஃப்டர்நூன் ரேவோட அந்த புது ஆல்பமோட கேஸ்ட வந்துட்டு பக்கத்து ஊர்ல சேல் பண்றாங்க, அது அந்த டைம்ல முடிதா இருக்கும், சீக்கிரம் சேல் ஆயிடும், நீங்க போய் வாங்குங்கிறத சொல்றா. அப்போ கிளாஸ் கட் அடிக்கணும்னு சொல்லிட்டு சௌசௌ சொல்ல, நீ என்ன விளாண்டுருக்கியா, இவ கிளாஸ் ஸ்கிப் பண்றேன்னா செவரட்டி குதிக்கிறதுக்கு அவளை நான் தான் தூக்கணும்னு இருக்கான். இப்ப கட் பண்ண அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க, கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. ஆஃப்டர்நூன் அங்கே போகணும் இல்லையா, அதுக்கு அவன் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கான். அவளுக்கு அப்பவும் வீட்டில் அப்படியே திரும்பினா டே கேமராடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷாக்காக டொப்புன்னு அப்படி கீழே விழுந்துட்டாங்க. அவன் நெஞ்சு மேலேயே விழுந்ததும் அவனுக்கு ஏதோ ஃபீல் வந்துருச்சு போல. ஷௌ ஷௌ
உனக்கு பண்ணிக்குட்டி பிரைன் தான் இருக்குன்னு பார்த்த, நீ ஏன் பண்ணி மாதிரி தாண்டி இருக்கேன் இருக்கான். இப்படியாடா சொல்லுவேன்னு சொல்லிட்டு பட்டாலு ஒரு அடியை போட எழுந்து பார்த்தவன் திரும்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மொத்தமா கவர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவளை ஏத்தி விட்டு ரெண்டாவது இவனும் ஏறி எட்டி குதிக்கிறான். தென்னைவங்களும் பஸ் பிடிச்சி ஏறி போறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம நனாவை காட்ட, அவ ஸ்கூல்ல இருக்க ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு இருக்கா. டாக்டர், உன் பேர் தானே சோஷோன்னு சொல்லி கேட்க அவளு ஊன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா இவங்க எல்லாரும் பக்கா பிளான போட்டிருக்காங்க. கிளாஸை ஸ்கிப் பண்ண போறது நனாவாவும், ஷவுஷவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரியும் செட்டப்பு. ஸோ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, இந்தாமா இந்த டேப்லெட்டை குடின்னு சொல்லிட்டு கொடுக்க, அவளும் சரின்னு வாய்க்குள்ள போட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா தூப்பிட்டு இருக்கா. அவளை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரூயை நின்றுட்டு இருக்கான். கவலைப்படாதப்பா, அவங்க கொன்னு இல்லை, நீ போங்கவும் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருக்கான். அதனால நினைவேன் எனக்கு ஸ்டொமக் பெயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது கரெக்டா டீச்சர் வந்துட்டாங்க. நான் சௌசவை பார்க்கறதுக்காக வந்து அப்படி சொல்லிட்டு உள்ள போக ட்ரை பண்ண, இவனுக்கு என்ன பண்றேன்னு தெரியல, தடுத்து நிறுத்திட்டு இருக்கான். வெளியே இருந்து இல்லைன்னு எட்டி பார்த்து, ஹேர் வாவுன்னு சொல்லிடா சொல்லிடாங்கவும், வா உங்க ஹேர் கேர்லியா இருக்கு, வா வாவுன்னு சொல்லிட்டு இருக்கான். சோ இப்படி சொல்லி அவங்களை டைவர்ட் பண்ணதும், அப்படியா நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சரி ஓவரா பேசுறல, எங்க சௌஷோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள போக பாக்க, அடுத்த லின்னோட ஆக்டிங், ரூயி உன்னோட அப்பா வந்திருக்காருன்னு சொல்லிட்டு கூப்பிட, டீச்சருக்கு தான் அப்பா பிடிக்குமாச்சே, சோ ஓடிட்டாங்க. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் காட்டுறாங்க, நம்ம நனா சொன்ன இடத்துல வந்து கேசட்டை வாங்க, பார்த்தா அது பொய் ஏமாத்தி வித்துருக்கான். என்ன போய் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேணும்னா வாங்க, வேணா நான் போடுன்னு சொல்லிட்டு ஹீரோ தள்ளி வாங்கிட்டு போவேன். வாங்கிட்டு போட எதுக்காடா இவ்வளவு தள்ளுன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போயிட்டு இருக்கான். சரி வந்து தொலை என்ன படம் சொல்லிட்டு கூப்பிட்டு வர, அப்பவும் உடங்களை சும்மா வாழ் வாழ்ல ஏதோ கத்திட்டு இருக்கான். உனக்கு புரியாது, அது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது இவன் சொல்ல, ஏண்டி இப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு இவன் திட்டவும், அவன் ஷூவை பிடிச்சி மிதிச்சிட்டா. ஏன் என் ஒயிட் ஷூடி என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, போய் போய் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்த பாரு, திரும்ப ஹெல்ப் பண்ண வந்தேன்னா கேளு, நான் ஒரு பண்ணினே நீ வச்சுக்க, அப்படி மட்டும் நீ அந்த கேஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன், என் பேரையே மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு போவேன், எங்கடா போறேன் இல்லை அப்படிங்கிறான். நான் எங்கேயோ போயிட்டு போற போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டான். போறதா போறேன், வரும்போது எனக்கு சிப்ஸை வாங்கிட்டுவான்னு சொல்லிட்டு அனுப்பேன். உள்ளே இருந்து வாக்மேனை எடுக்கும்போதே இவனுக்கு ஒன்று தோணுது, நேராக எப்போ வாங்குற கடைக்கிட்ட வந்து, நீங்க ரேவோட ஃபேன் சொன்னீங்களே அப்போ லேட்டஸ்ட் ஆல்பம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். வச்சிருக்கப்பா, ஆனால் அதை நான் சேல்லாம் பண்ண மாட்டேங்க, நான் இந்த வாக்மேனை தரேன் நீங்க அதை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இவனுக்கு அது ரொம்பவே பிடிச்ச வாக்மேன், என்ன பண்ற ஹீரோயின் வேற வேணும் வேணும்னு சுத்திக்கிட்டு இருக்காளாச்சே. சரி இதை இழந்தாலும் பரவாயில்ல, அது வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டான். இப்ப இந்த பக்கம் கிளாஸ்ல கட்டினா கண்டுபிடிச்சிட்டாங்க, மிஸ் என்ன பீரியட கட்ட அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓட விட்டுட்டு இருக்காங்க. என்னோட ஆக்டிங்கால தான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரூயை சொன்னதும், இல்ல இல்ல நான் தான் ஆக்டிங்கை சரியா பண்ணலன்னு இருக்கா நம்ம நனா, லின்னு என் மேல தப்பே கிடையாது அப்படியே பக்கா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்டுங்கவும், டே லின்னு வேகமா ஓடுறன்னு சொல்லிட்டு டீச்சர் திட்டிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் சௌசவையும் சாங்கையும் காட்ட, அவங்க ஐஸ் வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது டப்புனு வந்து அப்படியே தள்ளி விட, உள்ள அந்த கடையில இவ தேடிட்டு இருந்த கேசட் இருக்கு, பாத்தியா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அத ஜாலியா வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனா பஸ்ல உட்காந்து தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கா. உண்மையாவே தூங்குறாளான்னு செக் பண்ணி பாக்குறதுக்கு, பண்ணிக்குட்டி ஏ பண்ணிக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, அவன் நிஜமாவே தூங்கிட்டு இருக்கா. சரின்னு ஹெட்செட் போலன்னு எடுத்து பார்த்தா உள்ள இல்லையாச்சே, அதான் வித்துட்டானாச்சே. சரி போனா போத்துன்னு திரும்ப இவ தூங்கி வழிஞ்சு மேலேயே விழுந்துட்டா. இப்படி விழுந்ததும் ஏதோ இவனோட ஃபீலிங்ஸே தட்டி எழுப்புற மாதிரி ஆயிடுச்சு. இப்பதான் உன்னை காட்டுறாங்க, இவனே இதை வாங்கிட்டு போய் கொடுத்தா கொஞ்சம் ஓவரா சீன் போடுவா போல, அப்படி இவனே வாங்கி கொடுக்குற மாதிரி இவன் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கான். அதனால வேணும்னே அந்த கடைக்காரர்கிட்ட சொல்லி இவ கண்ணில் படுற மாதிரியே அந்த கேசட்டை வச்சிருக்காங்க. அதனாலதான் இவளும் அதை பார்த்து வாங்கியிருக்கா. சோ இப்போ இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே அவளை பார்த்தவன் பிடிச்சி பின்னாடி தள்ளி விட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணி நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல நின்றுட்டு இருக்காங்க. லின்னு பக்கத்துல நின்றுட்டு, எல்லாரும் ஒன்னா தானே கிளாஸ் ஸ்கிப் பண்ணோம், எங்களை மட்டும் ஓட விட்டு உங்களை மட்டும் டாய்லெட்டை கிளீன் பண்ண வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்டிட்டு இருக்க. ஏண்டா பொறாமப்படுற, கவலையப்படாத, நீ என்னோட டாய்லெட் கிளீன் பண்ண சேர்ந்து பியாமான் இருக்கான். இதை யாரு சொன்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு அடி தள்ளி நின்றுட்டு, ஆமா அவனோட எக்ஸாமை திருமணி எழுத போகணும்ல இப்போ அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்துட்டு கேட்கறான். ஆமாண்டா அப்படி சொல்லிட்டு அவன் கனவு கண்டு நின்றுட்டு இருக்கேன். அப்போன்னு பார்த்து கரெக்டா ஷவுஷவ் அந்த டேப் கொடுத்தா இல்லையா அந்த பையன் கிட்ட, இந்த அவனோட டேப்பை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா. இதை பார்த்தவன் செம்ம கடுப்பாயிட்டான். இவளுக்காக ஹெட்செட் எல்லாம் வித்து வாங்கி கொடுத்தா இவன் அதை அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு செம்ம காண்டாயிட்டு, வாடா டாய்லெட்டை கிளீன் பண்ண போல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இவன் நான் வர மாட்டேன் ஓடிட்டு இருக்கான். இப்போ அவன் கிளீன் பண்ணி நின்றுட்டு இருக்க ஷவுஷவ் வந்து, ஏன்டா எக்ஸாம் எழுத போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. எனக்கு பிடிக்கல பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திரும்பிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்டா இப்படி பிடிவாதமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீதான் என்ன விட பிடிவாத காரின்ட்டு போறான், எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க. உனக்கு நிச்சயமாவே அந்த ஜேவோட ஆல்பம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நான் இப்போ சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நானும் தாண்டி சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நான் என்னோட பொண்ணான நேரத்துல இருந்து டேப்புக்காக செலவு பண்ண, ஆனா நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். டே அவன் எனக்கு கொடுத்த டேப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனாலதான் அவனுக்கு திரும்ப அதை வாங்கி கொடுத்தங்கிறா. நான் கூட உனக்குதான் வேணும்னு நினைச்சு அப்படின்ட்டு போவேன், எனக்குமே அது தேவையதான் இருந்தது, இப்ப எதுக்கு சப்ஜெக்ட மாத்திர நான் உன்னோட எக்ஸாம் பத்தி பேசிட்டு இருக்கேங்க. எப்படி அது அவனுக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி கேட்க வரான், ஆனா கேட்கல. உனக்கு எப்படி அந்த டேப்பு கேட்க பிடிக்கலையோ அது மாதிரி எனக்கு இந்த எக்ஸாம் எழுத பிடிக்கலன்னு சொல்லிட்டு மாப்பா அவ கையிலேயே கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு இருக்க சௌசவுக்கும் ஒன்றும் விளங்கல. இப்போ கட் பண்ணி ரூயோட அப்பாவை காட்டுறாங்க. கரெக்டா அந்த மிஸ் வந்து, என்ன ஓவர் நைட்ல ஓவர் ஆன்சர் ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு பிட்டு பிட்டா இறக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம பிள்ளைங்க வரவும் அதை பார்த்துட்டு ஓடிட்டாங்க.
வந்தவங்க ரூயை கிளம்பிட்டானப்பா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கேன். உள்ளே இருந்து செங்க வந்து ஏன் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படி சொல்லிட்டு எடுக்கிறான். எடுக்கிறத வந்து காசை கொடுத்துட்டு எடுங்கவும் இந்தா வச்சு தலைன்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு இருக்கான். சரி எங்கடா ரூயை காணுங்கவும் நான் வரும்போது பேண்ட்டை போட்டுருந்தான் வந்துருவான்னு சொல்லிட்டு லீனு வழியில் ஏறி கிளம்பிட்டான். இப்போதான் ரூயை மேலாம நடந்து வந்துட்டு இருக்கான். இந்த ரூயை உனக்காக பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு சும்மாவே கொடுக்கவும் அவன் தேங்க்யூன்னு சொல்லிட்டு முன்னாடி வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணி எக்ஸ்ட்ராஸ்ல காட்டுறாங்க. நம்ம நானா வாங்கி கொடுத்த ட்ரிங்கை ரூயுக்கு வந்து குடிச்சிட்டு இருப்பான் இல்லையா. அப்புறம் நம்ம செங்க சார் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு லீனு வந்து நிற்பான் இல்லையா. அப்போ யாரா கோக் உங்களுக்கு வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்கிட்ட அவ்வளவுதான் இருந்துச்சுங்கிறா. டே மச்சா அப்படி சொல்லிட்டு ரூயை பார்க்க என்னடா அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டான். அவனும் வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல செம்ம கண்ல நானா சிரிச்சிட்டு இருக்கா. சோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. நாளைக்கு இதனோட அடுத்த பார்ட்ல வந்து பாக்குறேன். இந்த டிராமா எப்படி இருக்கு இதை கண்டினியூ பண்ணலாமான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இதனோட அடுத்த பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.